மாநாடு தமிழ் சினிமாவுல அதிகம் எதிர்பார்க்கப்படுற திரைப்படங்கள்ல ஒண்ணா இருக்க திரைப்படம்தான் மாநாடு சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க சினிமா விரும்பிகள் எல்லாருமே இந்த மாநாடு படத்தை ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெங்கட் பிரபு வேற மங்காத்தாவோட பெரிய ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் நீங்க பாத்துறாத ஒரு அரசியல் கதைன்னு சொன்னதுல இருந்து இந்த படத்து மேல இருந்த எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா எகிறிருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருக்காங்க இவ்வளவு ஏன் சமூக வலைதள பக்கங்களுக்கு போனா கூட ஏதாச்சும் ஒரு மாநாடு பத்தின போஸ்டரை நம்மளால பார்க்க முடியுது அந்த அளவுக்கு மாநாடு திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியே செம ரீச்சில் இருக்கு இதெல்லாம் விட ஒரு கதையை கேளுங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி போர் அடிக்குதே கொஞ்ச நேரம் சாங்ஸ் கேட்பமே அப்படின்ட்டு சன் மியூசிக் பக்கம் போனேன் சன் மியூசிக் சேனலை வச்சா அதில் வர்ற விஜே மாநாடு சிம்புவோட கெட்டப்பில் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ரீச்சான ஒரு கெட்டப்பு வேற சிம்புவுக்கு சன் மியூசிக் மட்டும் இல்லை எல்லா சேனலுமே இப்போ சிம்புவை நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சமீபத்தில் நடந்த குக் வித் கோமாளி கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சிக்கு சிம்பு வந்திருந்தார் குக் வித் கோமாளி அந்த நிகழ்ச்சி ஆல்ரெடி பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் சிம்பு வந்ததுக்கப்புறம் இன்னுமே அந்த நிகழ்ச்சியை பிரபலமாக ஆக்குனாங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்காதவங்க கூட சிம்புவுக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க மாட்டேன் அன்னைக்கு சிம்பு வந்தாரே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த ப்ரோக்ராம் பார்த்தேன் என்ன மாதிரி எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளவு ஏங்க டாம் அண்ட் ஜெரி ப்ரோக்ராம் கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் குழந்தைங்க பார்க்குற ப்ரோக்ராமில் கூட சிம்புவோட வாய்ஸில் பேசி அசத்திக்கிட்டு இருக்காங்க சிம்புவை எல்லா சேனல்களுமே நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சிம்பு பழையபடி ஃபார்முக்கு திரும்பிட்டார் அதுக்கு உதாரணம்தான் இந்த டிவி சேனல்கள் எல்லாமே இப்போ வரிசையாக அள்ளி போட்டு படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நதிகளிலே நீராடும் சூரியன் பத்து தலை கொரோனா குமார்னு எக்கச்சக்கமான படங்களை கைவசம் வச்சிருக்காரு எல்லா டேவுமே இப்போ சிம்பு டேவாக தான் மாறிக்கிட்டு இருக்கு